ஹாய், ஹலோ, வெல்கம் டு நிஷானாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கோக்னட் மில்க் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கோக்னட் மில்க் புலாவ் பண்ணுறதுக்கு நான் குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் நம்ம கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீயும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட இப்போ நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா நெய்யில் பொரியட்டும். இப்போ நான் ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த குக்கரில் நெய் ஊற்றி 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து ஊற்றி நல்லா காய வச்சு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது கூட நம்ம இப்போ கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த வெங்காயம், தக்காளி கூட புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் அந்த ஆயிலில் நல்லா வதங்கட்டும். இந்த கோகனட் மில்க் புலாவுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸும் போடலாம், இல்லை புழுங்கல் அரிசியும் போடலாம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி போட்டு தான் செய்ய போகிறேன். நான் கோகனட் மில்க் வந்து ஒரு அரை மூடி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கப், சின்ன கப், 2 கப் அரிசிக்கு நான் பால் 2-4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் மில்க், செகண்ட் மில்க் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் பால் ஊற்றிக்க போகிறோம். தேங்காய் பால், அரை மூடி தேங்காயில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் மில்க், செகண்ட் மில்க் ரெண்டையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் அந்த கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். நான் 2 கப் அரிசிக்கு இப்போ 4 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிடணும். அது நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சால்ட் கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இந்த கோகனட் மில்க் புலாவுக்கு நீங்கள் வெஜ் நான்வெஜ் ரெண்டு சைட் டிஷ்ஷுமே சூட் ஆகும். நீங்கள் எது வேணால் வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா கோகனட் மில்க் நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 2 கப் ஆஃப் ரைஸ்க்கு 4 கப்ஸ் ஆஃப் கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சு பாலாக எடுத்து 4 கப்ஸ் வச்சுருந்தோம், அந்த பாலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி போடுறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னா நீங்கள் அது கூட போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில்ஸ் வைக்க போகிறோம். இப்போது நம்ம ரைஸ் போட்டு நல்லா கொதிக்குது. இப்போது நீங்கள் குக்கர் லெட் போட்டு இதை 2 விசில்ஸ் விட்டிங்கன்னா ரைஸ் நம்ம கோகனட் மில்க் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம புலாவ் வச்சு 2 விசில்ஸ் வந்து அதில் உள்ள ப்ரெஷர்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் லெட் ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோகனட் மில்க் புலாவ் ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இந்த கோகனட் மில்க் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.